Welcome to our new channel, Pan and Sister Vlogs. In this channel, you can watch our vlogs. Today, we are doing food challenge. This is the world's hottest noodles. Hottest idea, we are going to eat it. நம்ம சாமி அங்கோட 2x ஸ்பைசி புல்டக் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் நூடுல்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சேலஞ்ச் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குது. இல்லை, நார்மலாக ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தா புல புலன்னு இருக்குது, ஊருக்காய் பேக்கெட் மாதிரி. இதுதான் வந்து அந்த காரத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து டாப்பிங்ஸ் மாதிரி இருக்குது. ஏதோ உள்ளே வந்து தூள் தூளாக அந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டு தான் வந்து இந்த இதில் இருக்கிறதையே ஹாட்டஸ்ட்டாக காட்டப்போகுது. நான் ரெண்டு நூடுல்ஸும் பண்ணியிருக்கேன். 1200 ml தண்ணி ஊற்றிட்டு நூடுல்ஸ் 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நூடுல்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ சாஸ் ஊற்றிக்கலாம். சாஸ் டார்க் ரெட் கலரில் இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு. செகண்ட் பேக்கெட்டும் ஊற்றிக்கிறேன். இன்னொரு பேக்கெட்டில் இருக்கிறதும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் இப்போவே பிரைட்டாக இருக்குது. எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குன்னு தெரியல. ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கோம்ல, ரெண்டு பிளேட்டுக்கும் ஈக்குவல் அமௌண்ட்டாக பிரித்து வச்சுக்கலாம். ரெடியாக இருக்குது. நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம காரத்தை டார்கெட் பண்ணுறதுக்காக ரசகுல்லாவும் மாசா பாட்டிலும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து மாசா ஊற்றிக்கிறோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. காரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த உனக்கு ஒரு கிளாஸ், எனக்கு ஒரு கிளாஸ், அப்புறம் நடுவில் ரசகுல்லா ஸ்டார்ட் பண்ணிடலாம். காரம் லைட்டாக ஏறுது இப்போவே. இப்பவே கண்ணை கட்டுது. கொஞ்சம் கொஞ்சமா காரம் ஏறுது. ஃபர்ஸ்ட் வந்து காரம் லைட் சாப்பிடும் போது தெரியல, பட் காரம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. சும்ம காரமா இருக்கு. எரியுது வாய், கண்ணுலே எரியுது. காதுல போக வருது, முடியல. காரமா இருக்காதுன்னு நினைச்சோம், பட் வேற லெவல்ல காரமா இருக்கு. முடியல சாப்பிடு. இங்கெல்லாம் எரியுது, பயங்கரமா எரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இருக்குதான் இருக்குது. என் தெரிஞ்சு நான் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். டேஸ்டே தெரியல, வெறும் காரம் தான் தெரியுது. அதுக்குள்ளேங்க செம்ம காரமா இருக்கு.
ரொம்ப காரமா இருக்கு. அப்படியே காதுல புகை வர மாதிரி இருக்கு. அப்படியே இங்க இருந்து இங்க போய் இங்க போய் மூக்குள்ள வருது. என்னோட பிரேட் பாரு, அவரோட பிரேட் பாரு. என்ன பண்ணா இருக்கு, முடிச்சிடும். ஓகே, அவ முடிச்சிருவா. I give up. சாப்பிடு, எவ்வளவு சாப்பிடுறியோ சாப்பிடு. உனக்கு காது ஏறவே இல்லையா, பயங்கரமா காரமா இருக்கு. ஏறலையாவா, காது ஏறிது எல்லாம் அடைக்கு. அப்படியே பா, சாப்பிட்டு பேசு, இல்ல பேசிட்டு சாப்பிடு, ஒண்ணும் புரியல. மேகி மாதிரி சாப்பிடுற இவ. இது ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் டி, மேகி நூடுல்ஸ் கிடையாது. என்ன முடியல, சமக்காரமா இருக்கு. இதே சாப்பிடுற சாப்பிடுற, இதை ஜாலியா சாப்பிடுறிய சாப்பிடு, இதே சாப்பிடுற. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு. அவ சாப்பிட்றத பார்த்து ஸ்பைசி இல்லைன்னு நினச்சிடாதீங்க, இது ஸ்பைசி தான். ஆனால் அவள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிட்டதெல்லாம் ஓகே. நாளைக்கு ஒரு நிலைமை நினைச்சாதான் எனக்கு இப்போவே காலையாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னோட பேர் சாங்க நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இவரோட பேர் பாருங்க, கொஞ்சம் கூட சாப்பிடல, ரெண்டு வாய் கூட சாப்பிட வைக்கலன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கொஞ்சம் காட்டு பண்ணிட்டு. இது இவளோட பிளேட்டு, இது என்னோட பிளேட், நல்லா பார்த்துக்கோங்க. காரம் இல்லைன்னா நினைச்சாதீங்க, வேற லெவல்ல காரம் ஏறுது. சாப்பிட சாப்பிட வந்து காரம் இன்னும் தெரியுது. அவன் மனுஷியே இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கு. அப்படியே காது வரைக்கும் காரம் ஏறுது, மூக்கெல்லாம் உழுவுது, வேற லெவல்ல இருக்கு. ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க, நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டாக சேலஞ்ச் முடிச்சிட்டோம். இப்போ வந்து காரம்னு பார்த்தோன்னா வந்து காரம் வந்து 5 to 10 minutes தான் வந்து பயங்கர காரமாக தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்து காரம் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டு இருக்கும்போதுலாம் தெரியல. காரம் எக்ஸ்ட்ரீமாக தெரியுது அப்படின்னா வந்து வாயிலாம் ரொம்ப எரியுது, காது அப்படியே அடைக்குது, கண்ணில் தண்ணி வருது, மூக்கில் தண்ணி வருது. அந்த இதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு இருக்க, பிளேட் ஃபுல்லாக நீ காலி பண்ணிட்டு இருக்க. ஆமாம், ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால தான் சாப்பிடல. இல்லைனாலும் அவன் சாப்பிட மாட்டான், அது வேற விஷயம். இது இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஃபன் சேலஞ்சாக இருக்கும் இது. நீங்கள் யாரோட இந்த ஃபுட் சேலஞ்ச் ட்ரை பண்ண போறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் 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 பாய், சி யூ.